இன்னைக்கு த தப்பாக இன்னைக்கு சபையும் கிறிஸ்தவ உலகமும் எப்படி மாறிச்சேன் எக்ஸைட்மெண்ட் பேசிஸ்ல ரன் பண்ணுது எக்ஸைட்மெண்ட் ஒரு செய்தி கொடுத்தா எல்லோரும் போய் குதிக்கிற மாதிரி செய்தி கொடுக்கணும் புரியுதுங்களா பாட்டு பாடும்போது கட்டுக்கே அடங்க முடியாதபடி பாட்டு பாடி கண்ட்ரோலே இழந்து விழுந்துடணும் அப்போ தான் நமக்கு ஏதோ ஐக்கியம் இருக்குது அப்படின்ற ஃபீலிங்ஸில் நம்ம நிறைய பேர் ரன் பண்ணுறோம் இல்லையா சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க பாஸ் சார் நீங்கள் நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த 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 இது இல்லை பாஸ் சார் அந்த அந்த பவர் இல்லை இந்த பவர் காமிச்சாலே எல்லாம் உழுது எவ்வளோ இருக்குது என்ன அது இல்லை சார் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப்படி பவர் காட்டணும் சார் அப்படின்னா அப்போ நம்ம பொதுவாக என்னென்னா நம்ம அந்த மாதிரி அப்படி அசைச்சு அப்படி எல்லாரையும் அப்படி சீட்லேருந்து அப்படியே உட்காரவே முடியாதபடி துள்ள வச்சுட்டா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதுதான் வேலிடான கிறிஸ்டியானிட்டின்னு நினைக்கணும் ஆனா என்னன்னா இங்க துள்ள முடியுது வெளியே போனா துள்ளுதல் வரமாட்டேங்குது வீட்டுக்கு போனா எல்லாம் ஆடி அசைஞ்சு என்ன என்ன நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னு என்பது ஒருத்தரை வந்து அப்படி துள்ள வைக்கிறதோ உணர்ச்சி வசப்பட வைக்கிறதோ கிடையாது சில பேர் அப்படி உள்ள போயிட்டு ஃபயராக ஃபயரா இருக்கு தான் ஆனா அந்த ஃபயர் அந்த வாரம் ஃபுல்லா தொடருதா தான் விஷயமே இருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய பேர் கல்யாண மேடையை பார்த்தீங்கன்னா பயங்கர அலங்காரமாக இருக்கும் அதுக்கு பல லட்சங்கள் செலவாயிடும் ஒரே மின் விளக்குகள் என்ன ஒரே ஜிகுனா தான் ஒரே என்ன லைட்டு எல்லா லைட்டும் இருக்குது டிஸ்கோ லைட் இருக்குது அது சீரியல் லைட்ருக்கு பயங்கரமாக அலங்காரமான மேடை தான் ட்ரெஸ் எல்லாம் தக தகான்னு இருக்குது ஆனால் எல்லாம் முடிச்சு ஒரு வாரத்தில் எப்படி இருக்கு என்ன டல்லாக இருக்குது என்ன வாழ்க்கை அப்படின்னு வாழவே பிடிக்கலை அப்போ உண்மையான கல்யாணன்றது திருமணம் மேடை கிடையாது இல்லையா அது அனுதின வாழ்க்கை ஏன்னா இந்த அலங்காரமும் இந்த ஆடம்பரமோ இந்த ஆரவாரமும் ஒரு நாள் என்ன பண்ணிடும் அடங்கிடும் அத நான் இருபத்தி நாலு மணி நேரம் ரன் பண்ண முடியாது குடும்பத்தை இருபத்தி நாலு மணி நேரம் மண்டபத்தில் நடத்த முடியுமா டெய்லி போய் ரிசெப்ஷனுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா டெய்லி எல்லாம் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க எதிர்பார்த்துட்டு முடியாது கிடையாது உண்மையான உறவு அப்படின்றது அந்த ஜிகனா விளக்கு இருக்காது பெரிய வரவேற்பு இருக்காது ஆனா அது அனுதின உறவாக கட்டப்படும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான் உண்மையான உடன்படிக்கை அதுதான்